வேண்டுதல் வேண்டாமை இலானடி என்ற விஷயத்தில் திருக்குறளில் நீங்கள் அந்த வேண்டுதல் வேண்டாமை இல்லாத ஒரு மனிதனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். அதுக்கு முன்னால் நீங்கள் செலக்ட் பண்ணலைன்னா சிக்கல் உண்டும். அதை மட்டும்தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும். இதை வள்ளுவன் சொல்கிறான். இது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த திருக்குறள் அறத்துப்பால் பொருள்பால் காமத்துப்பால் எல்லாத்தையும் பற்றியும் நீங்கள் படித்து அலச வேண்டிய அவசியம். ரெண்டே ரெண்டு வரி ஒரு பாருங்கள், 666 திருக்குறள் சொல்லுவார், எண்ணிய எண்ணியவாறு எய்துவ எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின் என்று சொல்கிறார். நீங்கள் நினச்சதெல்லாம் நினச்சது மாதிரி நீங்கள் நடத்தி ஜெயிக்கலாம். எப்போ உங்களுடைய மனத்திற்பம் இருந்தால் போதும்னு சொல்லிட்டார். இப்போ நினச்சி பாருங்கள் திருக்குறளை. இப்போ ஏதாச்சும் தேவையான்னு பாருங்கள், உலகத்திற்கு எந்த ஃபார்மாலிட்டியாச்சும் தேவையாக பாருங்கள். அவர் சொன்னது உண்மை என்பதில் 100,000 மடங்கு நிரூபிக்கப்பட்டு இருப்பதனால் சொல்கிறார். அதுக்கு இன்றைக்கி லா ஆஃப் அட்ராக்ஷன் என்னென்னமோ வந்துருச்சு, நிறைய வந்துருச்சு. எண்ணுகிறபடி ஆகிறாய் என்று ஆல்ரெடி வந்துருச்சு. யத்பவாசி தத்பவசி என்பது சமஸ்கிருதத்தில் வந்துருச்சு. அதைத்தான் இவர் சொல்லியிருக்கிறார் என்பதல்ல, அந்த அறிவினுடைய தாக்கம் மரபணு ரீதியாக வந்திருக்கு. நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், திருவள்ளுவரை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது மிக முக்கியமான விஷயம், திருவள்ளுவருக்கு இப்போ இருந்து அறிவை நினைக்காதீங்க. நிறையா பேர் அப்படி சொல்கிறாங்க. இன்னும் இந்த அறிவு இவருக்குள்ளே எத்தனை ஹெரிடிட்டியில் இன்னைக்கு வரிசையாக பாரம்பரியமாக வந்திருக்கணும் அப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இவருக்கு முன்னால் இருந்த 2000 வருஷத்துக்கு முன்னாலே இந்த அறிவு இவருக்கு இருந்திருக்குன்னா, அதுக்கு முன்னால் எத்தனை இப்படி திருவள்ளுவர் ஆராய்ச்சி பண்ணி குழந்தைகளுக்கு சொல்லித்தாங்க. நீங்கள் திருவள்ளுவர் என்னுடைய ஜாதி மதம் ரொம்ப கொடுமையாக இருக்குது. அப்போ முதல் திடீரென்று வந்திருக்குமா திருவள்ளுவருக்கு இருந்தது மாதிரி யாருக்கு ஈஸியாக வந்துடுமா? அப்போ அவருக்கு முன்னால் எத்தனை இதை இவங்க வந்து ஒரு டைவர்ட் பண்ணி பூர்வ ஜென்மா என்று சொல்லுவதில் நமக்கு முரண்பாடு இல்லை. ஆனால் பூர்வ ஜென்மாவை ஏதோ மாடா பிறந்திருக்காரு, ஏதோ ஆடா பிறந்திருக்காருன்னா சொல்லியிருக்காங்க. அதுக்கெல்லாம் எந்த விதமான சயின்ஸும் இல்லை, அல்லது இவங்க சொல்லக்கூடிய எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆடா பிறந்திருக்கான், புழு பூச்சி எல்லாம் வந்து பரிணாம வளர்ச்சியினுடைய ஒரு ரகசியமாக அது நம்மளுடைய தமிழ்லையும் இருக்குது. அதே நேரத்துக்கு டார்வின் சொல்கிறாரு, அதுக்குள்ளே நான் ஏன் வேகமாக போக மாட்டேன்னு சொன்னால், மனிதன் குரங்கிலிருந்து வந்தான்றது கரெக்ட் தான் அப்படின்னு உங்களுடைய ஆராய்ச்சி படி. இப்போ இருக்க குரங்கிலிருந்து மனுஷன் வரலையே அப்படின்னு சிந்திச்சு பாருங்கள். இதை ஆர்கியூமெண்ட்டாக பண்ணாதீங்க. சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, அப்போ குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான்னு சொன்னால் அந்த இது வந்து போய்கிட்டு இருக்கணும். அதை எப்படி நிப்பாட்டுச்சு? யார் நிப்பாட்டினது? ஸோ அது வந்து நம்மளுடைய பரிணாம வளர்ச்சியில் ஒன்றும். நாம் நிர்வாணமாக இருந்தோம், இப்போ நிர்வாணமாக வளைகிறோம். அப்போ என்ன அர்த்தம் அதில்? அப்போ ஒவ்வொன்றையும் நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டிய ரகசியம் என்னவென்றால், உங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு மாற்றத்தில், உங்களுக்குள்ளே நடந்த அறிவில் ஒரு எக்ஸ்டென்ஷன் ஃபார்ம் தான். அதைத்தான் வள்ளுவர் வந்து அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாலே அவருக்கு இருந்தது மாதிரியே இந்த வேதாந்தங்களை உபனிஷத்துகளை சொன்ன எழுதா கிளவின்னு சொல்கிறாங்கல்ல, 108 உபனிஷத்தை சொல்லியிருக்காங்க, பிரம்மசூத்திரம் சொல்லியிருக்காங்க, இயேசுவினுடைய வாழ்க்கையில் வந்த சொற்பொழிவு, மலைப்பிரசங்கம், நீதிமொழிகள் சொன்ன. நீங்கள் உள்ளே வந்து ஒவ்வொருத்தரும் கோட் பண்ணுறேன்னா, நான் அந்த கோட்டிங்களை நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். எந்த பள்ளியும் இல்லாமல், எந்த கல்லூரியும் இல்லாமல், எவ்வளோ பெரிய இதுவும் இல்லாமல் இன்றைக்கி 100,000,000 விஷயங்களை வச்சுக்கிட்டு பேசுகிற நீங்கள் அப்படி ஒன்று உருவாக்க முடியுமா? ஒரு மீனாட்சி அம்மன் கோயிலை நீங்கள் உருவாக்க முடியுமா? இப்போ ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய, அந்த ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அந்த 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 இதை அந்த அந்த கட்டடங்களை உருவாக்க முடியுமா? நீங்கள் கட்டடத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே போகாதீங்க. கட்டடத்தை உருவாக்கணும், மனிதனால் தானே நடந்தது. திடீர்னு எல்லாமே வந்து காற்றாக தூக்கி கொண்டு போய் அந்த கல்லெல்லாம் வச்சுச்சு. மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒவ்வொரு அணுவணுவாக போத்தா போதும். ஒரு சும்மா செய்திக்காக சொல்லும், பிரமிடனுடைய ரகசியங்களை உள்ளே போய் பாருங்கள். இப்போ கீழடியில் வந்தது, உள்ளே போய் அலசி அலசி எடுக்கிறாங்க. அப்போ நம்ம இதை வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து இதை வந்து கன்வெர்ட் பண்ணுறீங்க.
இமோஷ்னலாக கன்வெர்ட் பண்ணிடுறீங்க, அங்கே தான் சிக்கலாகுதா. வள்ளுவனை எப்படி பார்க்கணும், இமோஷ்னலாக பார்க்காம கன்செப்சுவலாக பாருங்கள். ஓ சயின்டிஃபிக்காக பாருங்கள், கன்செப்சுவல் மீன்ஸ் சயின்டிஃபிக்கலி வெரி இம்பார்ட்டன்ட், சயின்டிஃபிக்கலி மீன்ஸ் இது எப்படி வந்துச்சு. அதே அறிவுள்ள ஒருத்தர் அதே நாட்டில் ஒரே ஒரு வள்ளுவர் தான் பிறந்திருப்பார் 2000 வருஷத்துக்கு முன்னால். இந்த உலகம் முழுவதும் வச்சுங்க எல்லாம் வேக்கன்ஸ் ஆகிட்டோம், வள்ளுவர் ஒருத்தர் தான் இருந்தாரா. அப்போ அந்த மனிதனுக்குள்ளே ஏன் வரலைன்றதைத்தான் நம்மளுடைய செல்ஃபாலஜி சொல்லுது. இந்த வள்ளுவன் தனக்கு கிடைத்த இன்டெலிஜென்ஸு இப்போ தான் நீங்கள் வந்து அறிவை தோண்டணும்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவர் செல்ஃபாகவே தோண்டியிருக்க முடியும், அதான் ஆராய்ச்சி. இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் திங்க் பண்ணுறதுக்கு இந்த இயற்கை கொடுத்த விஷயம் என்ன, எங்கே நம்ம ஜெயிக்கிறோம் மனிதன், நாம் ஒன்றை கொடுத்ததை திங்க் பண்ணுங்க. தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் நல்லுறவும் எப்படி தீரா இடும்பை சிக்கல் வந்துடும். தேரான் தெளிவும், தேராமல் எதையாச்சும் ஒன்று திங்க் பண்ணால் தெளிந்தான்கண் ஐயுறவும், சாரி தெளிந்தான்கண் ஐயுறவும் எங்கே விஷயம் சிக்கலாகும். தெளிஞ்ச பிறகு மறுபடியும் சந்தேகப்படுறோம். அப்போ அந்த இடத்துல ஒரு ஒரு பெரிய ஃபேக்டர் ஆஃப் டெஃபனிஷனை கொடுக்குறாரு இல்லையா. இப்படி நீங்கள் வந்து ஒவ்வொரு குரலாக, ஏன் இதை விளக்குறதுக்கு ரொம்ப லேட்டாகும்னு சொன்னால், ஒவ்வொரு குரலாக எடுத்துட்டு முதல்ல திருக்குறளே தியானம் என்று படித்து பாருங்கள். அப்போ தான் வள்ளுவனை நான் எங்கள் செல்ஃபாலஜி படி ஆராய்ச்சிடுறது தெரியும். அவர் வந்து சைல்டு ப்ராடிஜின்னு சொல்கிறது மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு இன்ஃபினிட் எனர்ஜி மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு இன்றைக்கு ஒன்றை கண்டுபிடித்திருக்கார்கள் எபிஜெனடிக்ஸ். அப்படின்னா மூளையிலிருந்து வந்த அறிவு மட்டும் அல்ல, இந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுமே ஆண்டனாவாகுது, மூளையாக ஆகி ஆண்டனாவாகிறது. அது உலகத்திற்கு எல்லா அறிவையும் கொண்டு வருது. இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டியது, மனிதன் என்றைக்கு தோன்றினானோ அந்த மனிதன் தோன்றிய அவன் வாழ்ந்து இருந்தபோது அவனுக்குள் இருந்த அறிவு, இரண்டாவது அவன் இருந்து வாழ்ந்து அனுபவித்த அறிவு, அதுக்கு பிறகு இறந்த பிறகு மறுபடியும் அவன் மூலம் இந்த தலைமுறையில் வந்த வாழ்ந்த அறிவு, இன்றைக்கு வரைக்கும் டிஜிட்டல் உலகத்தில் இருக்கின்ற அதான் இருந்த இறந்த அப்புறம் இருந்த அதுக்கு பிறகு இருக்கின்ற ஒட்டுமொத்த மனிதர்களுடைய அத்தனை மனிதர்களுமே தங்களுடைய உடலை சாய்த்த பிறகு அந்த ஒட்டுமொத்த அறிவுமே காற்றோடு காற்றாக இருக்கிறது. அந்த அறிவினை ஒரு தனித உடம்பு தனி உடம்பு பெறலாம் என்பது தான் எபிஜெனடிக்ஸுடைய விஷயங்கள். அது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணால் அது தாவரங்களுக்கும் மிருகங்களுக்கும், தாவரங்களுக்கு யூஸ் பண்ணுறது போக மனிதனுக்கு யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்று ஒன்று இருக்குது, நியூரோ சயின்ஸ் ஒன்று இருக்குது, நியூரோ பிளாஸ்டிசிட்டின்றது. நான் வார்த்தைகளுக்கெல்லாம் சொல்லலை, இப்போ உள்ளே போனேன். நியூரோ பிளாஸ்டிசிட்டினா ஏற்கனவே 10,000 கோடி நியூரான் இருந்தாலும் அதை நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். இது ஐன்ஸ்டீன் மூளையில் ஒரு சின்ன ஆராய்ச்சியில் இது தெரிய வந்திருக்கிறது. சீக்ரெட் ஆஃப் ஐன்ஸ்டீன்னு போட்டு பாருங்கள், நான் சொல்கிறதெல்லாம் வெளிப்படையாக தான் சொல்ல முடியும். இது நான் படித்த அறிவு மட்டுமல்ல, நான் உணர்ந்த அறிவு நான் உங்கள்கிட்ட பேசுவது. ஆகவே திருவள்ளுவரை நீங்கள் வந்து ஈஸியாக இட போற்றாமல் திருவள்ளுவரை ஆராய்ச்சி பண்ணும்போது ஓ இதுதான் அப்படி ஒவ்வொரு திருக்குறளையும் நீங்கள் படிக்கும்போது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரசனாக இருந்தால் இப்படி இருக்கலாம், அமைச்சராக இருந்தால் இப்படி இருக்கலாம், நட்பாக இருந்தால் இப்படி இருக்கலாம், புலால் உண்ணாமை எப்படி சொல்கிறாரு, எல்லாத்தையும் போய்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் ஒவ்வொரு திருக்குறளாக நான் ஆராய்ச்சி பண்ணுறேன். அறிவுடைமையில் ஒரு விஷயம் அதை மட்டும் சொல்லலாம், அறிவுடைமையில் வந்து எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு அறிவுடைமையில் சொல்லியிருப்பார். அதே இது வந்து மெய்யுணர்வில் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லியிருப்பார். இதே ஊழதிகாரத்தில் நுண்ணிய நூல்பழகப்பினும் அவன் உண்மை அறிவே வந்து மிகவும் சொல்லியிருப்பார். இப்போ எந்த அறிவை சொல்லியிருக்காருன்னு நீங்கள் வந்து திங்க் பண்ணீங்கன்னா உலகத்தில் இருக்கிற ரகசியம் பூரா அதில் வரணும். இந்த எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் நாசா விண்வெளி கழக விண்வெளி
ஆராய்ச்சியில் வந்து முகப்பில் போட்டிருக்காங்கன்றதும் தகவல் அறிந்தேன். அப்போ இதெல்லாம் என்ன, உலகமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஊரிலே நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன அறிவை வச்சு உங்களுடைய பொலிட்டிக்கல் அறிவு அல்லது இந்திய பொலிட்டிக்கல் அறிவு, கொடுமையான விஷயம். நீங்கள்லாம் வந்து இந்த பாலிட்டிக்ஸ் பேசுகிறவங்கெல்லாம் தயவுசெய்து உலகத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை, உலகத்தினுடைய பள்ளி முறைகள், உலகத்தில் இருக்கக்கூடிய கல்வி முறைகள், உலகத்தினுடைய குழந்தை வளர்ப்பு முறைகள், உலகத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானி முறைகள், ஜோஸ்டாக்ஸு இதெல்லாம் போட்டு பாருங்கள். ஜோஸ்டாக்ஸ்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லா விதமான சாதனையாளர்கள் பற்றிய பேசுவாங்க அவங்க அறிவாங்க. அதனால தான் சொல்கிறேன், வள்ளுவரை சாதாரணமாக பண்ணாதீங்க, அவரை ஈஸியாக எடுத்துடாதீங்க. அவரை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது அத்தனையுமே இருந்தது, அதிலிருந்து நம்ம என்ன மெசேஜ் எடுத்துக்கிறோம்னா அதே மெசேஜ் எப்படின்னா அவரிடம் இருந்ததே நமக்குள்ளும் இருக்கிறது, அதை நம்ம வந்து தொற்றனை தூறு மணற்கேள்வி தோன்றணும். அந்த தோன்றுவதற்கு தான் எங்களுடைய ஜூனியர் ஏஎஸ் அக்ரேம் என்ன சொல்லுகிறது என்றால், ஒன் டு ஒன் முறையில், செல்ஃபாலஜி முறையில், மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் முறையில் எங்களுடைய ஜூனியர் ஏஎஸ் அக்ரேம் செய்து கொண்டிருக்கிறது என்று நான் வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். இது விளம்பரத்துக்காகலாம் சொல்லணும், நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எங்கள் குழந்தைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஆகவே மறுபடியும் நாம் திருவள்ளுவரை பற்றியும் திருக்குறளை பற்றியும் மறுபடியும் ஆராய்ச்சி செய்வோம். நன்றி, வணக்கம்.